ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற கனடாவோட இமிகிரேஷன் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண கேப் ஆன் டெம்பரவரி ரெசிடென்ட் விசா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதானே ரீசெண்டா வந்து கேப் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசான்னு சொன்னோம், இப்ப என்ன திடீர்னு கேப் ஆன் டெம்பரவரி ரெசிடென்ட் விசான்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. சோ என்ன ஆச்சு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வந்து ரீசெண்டா எடுத்த ஒரு டேட்டா வந்து என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, கனடாவோட பாப்புலேஷன்ல 6.2% வந்து டெம்பரவரி வொர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. சோ இந்த 6.2% ஓவர் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 5% கம்மி பண்ண போறதா மார்க் மில்லர் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த டெம்பரவரி ரெசிடென்ட் விசாவை வந்து லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து டெம்பரவரி ரெசிடென்ட் விசாலேயே வந்து 42% வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க இல்லையா, அதனால அங்கே வந்து ஒரு கேப் கொடுத்தாங்க, ஒரு லிமிட் வந்து அப்ளை பண்ணாங்க. இப்போ இன்னும் ஃபர்தராக லிமிட் பண்ண போகிற டெம்பரவரி ரெசிடென்ட் விசாஸ்னால இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டோட பாப்புலேஷன் வந்து 30% மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் விசாஸை கம்மி பண்ண போகிறதாகவும், மற்ற ப்ராவின்ஸோட ஃபீட்பேக்குக்கு வெயிட் பண்ணுறதுனால தான் இன்னும் அந்த டெசிஷன் எடுக்கப்படாமல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் கனடால டெம்பரவரி ரெசிடென்ட் விசாஸுக்கு லிமிட் போட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் இது வந்து எஃபெக்டிவ் ஆகல. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிமிட் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர ஃபால், அதாவது செப்டம்பர் 2024 தான் ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, அப்ப எல்லாருக்கும் தோணும்ல, இப்பதானே ரீசெண்டா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேப் பண்ணாங்க, இப்ப எதுக்கு மொத்தமாவே டெம்பரவரி ரெசிடென்ட் விசாவையும் கேப் பண்றாங்க, எதனால இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, 2021 நம்பர் ஆஃப் டெம்பரவரி ரெசிடென்ட்ஸ் கனடாக்குள்ள இருந்தவங்க வந்து நியர்லி வந்து 1 மில்லியன் தான் இருந்தாங்க. ஆனா 2024 ரீசெண்டா எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா கொடுத்த டேட்டால இப்போ வந்து 2.5 மில்லியன் வரைக்கும் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே நிறைய நம்பர் ஆஃப் டெம்பரவரி ரெசிடென்ட்ஸ் வந்ததுனாலையும், இந்த இப்ப இருக்கிற இந்த ஹவுசிங் கிரைசிஸ், அப்புறம் வந்து ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் ஈவன் இமிகிரேஷன் சிஸ்டம்லயே, இப்ப கரண்டா இருக்கிற இமிகிரேஷன் சிஸ்டம்லயே நிறைய ஃபிளாஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சிஸ் முன்னாடி வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரின் ஒர்க்கரை நம்ம வந்து ஹையர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து
எல்எம்ஐஏன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எல்லாம். எல்எம்ஐஏனா என்னன்னா லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இப்போ நான் வந்து கனடாக்கு வரும்போது நான் வந்து எல்எம்ஐஏல தான் வந்தேன். எல்எம்ஐஏனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கனடாவில் வந்து ஒரு ஜாப் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கரை இங்கே கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த ஜாபை பண்ணுறதுக்கு இங்கே கனடியன் சிட்டிசன்ஸ் யாருமே இல்லை, நாங்கள் வந்து லோக்கல்லே வந்து ஆள் தேடி பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் எங்களுக்கு வந்து ஃபாரின் ஒர்க்கரோட நீடு வந்து இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த பாலிசிக்கு அப்புறம் டெம்பரவரி ஒர்க்கரோட நீடே வந்து இங்கே கம்மியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால எல்எம்ஏயோட இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. அப்போ இந்த டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை கம்மி பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆஃப் கனடா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கிற ஆட்களையிலே தேட சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அசைலம் கிளைமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராப்பர் ஒர்க் பர்மிட், இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுட்டு ப்ராப்பர் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளார இருக்கிறவங்களுக்கே வந்து இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னா அதை வந்து ரீச் ஆகிற மாதிரி நிறைய அட்வர்டைசிங் டார்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த பாலிசி வந்து கனடாக்கு வெளியில இருக்கிற அப்ளிகன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து லிமிட் பண்ணிட்டாங்க நம்பர் ஆஃப் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் உள்ளே வர்றதே அவங்க வந்து லிமிட் பண்ண போறாங்க, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து முன்னாடி வந்து எல்எம்ஐஏ வந்து 1 இயருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, இப்போ வர மேலேருந்து வந்து 6 மந்த்ஸ் தான், அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளேயே ஆக்டிவேட் பண்ணிடணும், அப்படி ஆக்டிவேட் பண்ணலனா எல்எம்ஐஏ டீல் வந்து க்ளோஸ் ஆகிடும். எம்ப்ளாயர்ஸ் காட்ட போகிற ப்ரூஃபும் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற நான் வந்து கனடியன் சிட்டிசனையும் பார்த்துட்டேன், பெர்மனன்ட் ரெசிடென்ட்டை பார்த்துட்டேன், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்ஸ் ஹோல்டரையும் நான் பார்த்துட்டேன், அசைலம் சீக்கர்ஸை பார்த்துட்டு, இங்கே யாருமே இல்லைன்ட்டு அவங்களுக்கு காட்ட போகிற அந்த எக்ஸாஸ்டட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆக போகுது. இப்போ நான் சொன்ன இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அகைன் வந்து ஹெல்த் கேர் செக்டராக இருக்கட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அப்ளை ஆகாது. அப்போ எந்த ப்ரோக்ராம்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பாலிசினால அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரரி ரெசிடென்ட் விசால 42% வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக அவங்கள ஆல்ரெடி வந்து கேப் பண்ணிட்டாங்க. 9% வந்து டெம்பரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம்ல வராங்க, 5% வந்து அசைலம் சீக்கர்ஸ், 44% வந்து டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் ஆனா வந்து இன்டர்நேஷனல் மொபிலிட்டி ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு அது வழியா வரவங்க. இந்த இன்டர்நேஷனல் மொபிலிட்டி ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 26% வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு ஒர்க் பர்மிட் வாங்குறாங்கல்ல அவங்க, 9% ஆஃப் தி ஸ்டூடெண்டோட ஸ்பௌசஸா வராங்கல்ல ஒர்க் பர்மிட் வாங்குறாங்கல்ல அவங்க, 10% வந்து இந்த யூத் ப்ரோக்ராம் இருக்கும், ஐஇசி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடான்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து அவங்க வந்து இந்த ஹாலிடேஸில் வந்து இங்கே கனடாவில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, இது வந்து இந்தியாவில் எலிஜிபிள் கிடையாது பட் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எலிஜிபிள், ஸோ அவங்க வந்து ஒரு 10% வந்து இங்கே அக்யூமுலேட் ஆவாங்க. 12% வந்து ஸ்பௌசஸ் ஆஃப் த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இங்கே க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட்ல வரவங்களோட ஸ்பௌசஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒர்க் பர்மிட்ஸ் வாங்குவாங்க இல்லையா அவங்க ஒரு 12%, மற்ற ஸ்ட்ரீம்ஸில் வராங்கல்ல அவங்களாம் வந்து ஒரு 26%, அப்புறம் வந்து இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபரில் வராங்கல்ல, இப்போ நம்ம ஊரில் காக்னிசன் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லேருந்து இங்கே கம்பெனி டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்கல்ல அவங்க வந்து ஒரு 17%. ஸோ இவங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு 44% வந்து டெம்பரவரி ரெசிடென்ட் விசாவில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் எவ்வளவு அஃபெக்ட் ஆக போகுது, எவ்வளவு நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கறத இன்னும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து நமக்கு வந்து சொல்லல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ இதனால வந்துட்டு ஓவராலா இமிக்ரேஷன் டார்கெட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாளா வந்துட்டு சிசி டிரா வந்து கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, கரெக்டா அந்த டிரா வந்து இனிமே இதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீக்வெண்டா நடக்க வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் டெம்பரவரி ரெசிடென்டா இருக்கிறவங்க சீக்கிரமாவே வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்டா டிரான்சிஷன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃப் கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ப்ரொவின்ஷியல் நாமினேஸையும் இஷ்யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கனடாவில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ பிஎன்பின்னு சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனடாவில் வந்து நிறைய பிஎன்பிஸ் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கனடியன் எக்ஸ்போஜர் இருக்கணும். ஆனால் சில ப்ராவின்சஸ் வந்து எனக்கு வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற பிஎன்பிஸ் வந்து நிறைய வந்து இனிமேல் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்டாரியோட ஹியூமன் கேபிட்டல் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், இல்லைன்னா சஸ்கெச்வானோட இன்டர்நேஷனல் ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிஎன்பிஸ் வந்து நிறைய இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளிகன்ஸ்க்கு என்ன ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவோட மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி சிஇசி ட்ராவை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இப்போ ஒருவேளை மினிஸ்டர் வந்து
சிஇசி டிராப் திரும்ப ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஆர்எஸ் ஸ்கோர்ல வந்து டிராப் வர நிறைய சான்சஸ் இருக்கு. கனடாக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரல் டிரா வந்து ரொம்ப காம்படிட்டிவா மாறும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இந்த பிஎன்பிஸ் இந்த மாதிரி மற்ற ப்ரோக்ராம்ஸ்ல எப்படிலாம் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்ப கனடா இமிகிரேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிசி கொண்டு வர்றதுக்கான மெயினான ஒரு ரீசனே வந்து கனடால இருக்கிற ஹவுசிங் கிரைசிஸ கம்மி பண்றதுக்கும் ஹவுசிங் காஸ்ட கம்மி பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதே நம்ம வந்து லேபர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் டெம்பரவரி ரெசிடென்ஸ் கம்மி பண்றதுக்கு ரீசனே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஐஆர்சிசி வந்து இமிகிரேஷன் டார்கெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இதுக்கப்புறம். அந்த இமிகிரேஷன் டார்கெட்ஸ்ல வந்துட்டு ரெசிடென்ஸ் டெம்பரவரி ரெசிடென்ஸ் எவ்வளவு பேர் உள்ள வரணுங்கிறது கம்மி ஆகும் அப்படின்ஸா. அதுக்கப்புறம் வந்து பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு இன்னும் என்னென்ன பாத்வேஸ் கொண்டு வரலாம், அப்ப என்னென்ன செக்டார்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரெசிடென்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து இன்னும் வந்து ஓபன் அப் பண்ணுவாங்க. இந்த பாலிசி பத்தின மோர் டீடைல்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளிகன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் போக போக தான் தெரியும். இந்த பாலிசியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய்.